بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يقول الله سبحانه وتعالى: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. يقول نبينا محمد صلى الله عليه وسلم: وعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என்னுடைய சிறிய தந்தை, நமது ஜாமியாவின் பேராசிரியர், மதிப்புமிக்க ஹஜரத் அவர்களே, உலமா பெருமக்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, பாசமிகு மாணவ சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாத்தின் காணிக்கை சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிகு புகாரி ஷரீஃபினுடைய 23 அமர்வில் புகாரி ஷரீஃபை ஓதி முடித்துவிட்டு சிறப்பு வாய்ந்த இஷா பகுதிக்கு பிறகு அதனுடைய ஹதீஸ்களை பற்றி, ஹதீஸ்களிலிருந்து சில ஹதீஸ்களை இங்கே பேசுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ்கள் எதற்காக தொகுக்கப்பட்டன, ஏன் இதை தொகுத்து நமக்கு முஹத்தீஸீன்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இரண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்று, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை, அவருடைய சொல், செயல், அங்கீகாரம் ஆகியவற்றை இந்த உலகத்தில் உள்ள மூளை மொழிக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாத, அவர்கள் மீது அவர்கள் சொன்னதாக விட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களை களைந்தெடுத்து அதை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்பது ஒரு காரணம். இந்த இரண்டு காரணத்திற்காகத்தான் முஹத்தீஸீன்கள் நமக்கு ஹதீஸ்களை தொகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காகத்தான் முஹத்தீஸீன்கள் பாடுபட்டிருக்கின்றார்கள். இரவும் பகலுமாக இந்த ஹதீஸை தொகுக்கக்கூடிய விஷயத்திலே பாடுபட்டிருக்கின்றார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஏராளமான ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனம் வைத்திருந்தார்கள், மனமெடுத்திருந்தார்கள். ஆனால் அவற்றில் 7000 சொச்சம் ஹதீஸை தான் புகாரியிலே அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள்: நான் ஒரு ஹதீஸை இந்த கிதாபிலே பதிவு செய்வதற்கு முன்னால் 2 ரக்அத் இஸ்திஹாரா பொழுது அதில் இந்த ஹதீஸை பதிவிடலாம் என்று எனக்கு மன திருப்தி அடைந்தால்தான் அந்த ஹதீஸை நான் புகாரியிலே பதிவிட்டிருக்கின்றேன் என்று புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை உலகம் முழுக்க பரப்ப வேண்டும், அவருடைய சஹீஹான ஆதாரபூர்வமான சுன்னத்துகளை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை எப்படி பேணினார்கள், எப்படி கடைபிடித்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்களா, லஸ்து தாரிகன் ஷைஅன், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்த ஒன்றை செய்தார்களோ அதை செய்யாமல் விடக்கூடியவனாக இல்லை என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய வார்த்தையை ஒன்றை சொல்லுகின்றார்கள். என்னவென்று சொன்னால், இன்னி அக்ஷா இன் தரத்து ஷைஅம் மின் அம்ரிஹி அன் அஸீத. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிலிருந்து ஒன்றை விட்டுவிட்டால் நான் வழிதவறி விடுவேன், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவேன் என்று நான் அஞ்சுகின்றேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னதில் குலஃபாயிர் ராஷிதீன், என்னுடைய சுன்னத்தையும் என்னுடைய வழிமுறையையும் குலஃபாவுர் ராஷிதீன் நேர்வழி பெற்ற நான்கு பிரதிநிதிகளுடைய எனக்கு பிறகு வரக்கூடிய அந்த பிரதிநிதிகளுடைய சுன்னத்துகளையும் நீங்கள் பட்டி பிடித்துக் கொள்ளுங்கள், அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, அந்த குலஃபாக்களின் முதன்மையானவர்கள். அனைத்து நபிகளுக்கும் பிறகு ஒரு பெரிய ஊமைகளுக்கு இமாமாக இருக்கக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னுடைய தீனுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹிற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய குடும்பத்தையும் தங்களுள்ள தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தவர்கள். இவ்வளவு சிறப்பு கூறிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளையை விட்டுவிட்டால் வழிதவறி விடுவேன் என்று அஞ்சுகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த சுன்னத்துடைய முக்கியத்துவத்தை நாம் அதிகமாக உணர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பத்தி வருது இது, இந்த விஷயம் வந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை கடைபிடித்தார்கள், மிகவும் ஆழமாக கடைபிடித்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரணத்திற்கு முன்னால் வஃபாத்திற்கு முன்னால் ஒரு படையை ரோமின் பக்கம் அனுப்புகிறார். ரோம் நாட்டிற்கு அங்கே உள்ள காபிர்களிடத்தில் போரிடுவதற்காக வேண்டி உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் அனுப்புகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி அவர்கள் சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணத்திற்கு பிறகு ஒரே பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது. ஜசீரத்துல் அரப் அரபிய தீபகற்பத்தில மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. நிறைய பேர் முர்த்ததாக ஆரம்பித்து விட்டார்கள். இந்த குழப்பம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இப்பொழுது நாம் ரோமின் பக்கம் போருக்கு அனுப்ப வேண்டாம், நமக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது, நாம் இந்த முர்த்ததீங்களை கவனிக்கிறதே பெரிய வேலையாக இருக்கின்றது, அதனால் நாம் ரோமின் பக்கம் படை அனுப்ப வேண்டாம் என்று கூறினார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த படையை அனுப்பினார்களோ அதை நான் வாபஸ் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்று கூறினார். அப்போ சில சஹாபாக்கள் சொன்னார்கள், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப சிறு வயதுக்காரராக இருக்காரு, அவரை தளபதியாக போட்டு அனுப்பினீங்கன்னு சொன்னா சரியா வராது அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து முறையிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சென்று இவ்வாறு பெரிய பெரிய மூத்த சகாபாக்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கின்றார்கள், நீங்கள் உசாமாவை நீக்கிவிட்டு அதற்கு பகரமாக ஒரு பெரிய சகாபியை நீங்கள் தலைவராக போடுங்கள், தளபதியாக போடுங்கள் என்று சொல்லும் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. சகிலக்க உண்முக எபனல் சப்பா அமீரு غير امير رسول الله صلى الله عليه وسلم ابن خطاب கத்தாபுடைய மகனே, உன்னை உன்னுடைய தாய் இழந்து விடட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீராக நியமித்த ஒரு ஆளுக்கு பகரமாக நான் வேறு ஒரு ஆளை நியமிக்க வேண்டுமா என்று கோபமாக கேட்டார்கள். அந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஜ்லிஸில தினமும் எல்லாரும் கலந்து கொள்ள முடியாது. சிலருக்கு பல வேலைகள் இருக்கும், வியாபாரிகளாக இருப்பார்கள், விவசாயிகளாக இருப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில தினமும் கலந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இத்மான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
அவர்களை அவருடன் சேர்ந்து நீங்கள் ஒரு நாள் நபிசுல்லாஹுடைய மஜ்லிஸில் கலந்து கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் அன்று எனக்கு சொல்லுங்கள். நான் சம்பாதித்துக் கொண்டு அன்றைக்கு உள்ள அந்த கூலியை உங்களுக்கும் எனக்கும் நான் கொடுத்து விடுகின்றேன் சொல்வார். அதே போன்று இத்மானின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்கள் ஒரு நாள் சம்பாதிக்க செல்வார்கள். அந்த சம்பாத்தியத்துல உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அதை அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். இப்படி முறை வைத்துக் கொண்டு ஒரு நாள் நீ சென்று எளிமை கற்றுக்கொண்டு வா, பிறகு என்னிடத்தில் அதை சொல்லு, இன்னொரு நாள் நான் எளிமை கற்றுக்கொண்டு வருகின்றேன், அதை நான் முன்னெடுத்து சொல்கின்றேன் என்று முறை வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறைகளை கற்றுக்கொண்டார்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொன்னார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது சஹாபா பெருமக்கள் பொதுவாக எல்லா சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த சொல் அந்த செயல் அறிவுபூர்வமானதா அல்லது அறிவுபூர்வமற்றதா என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். நபி சொல்லிவிட்டால் அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதற்கு ஒரு உதாரணம் என்னவென்று சொன்னால், உமர் உல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் அதாவது தவாஃபிற்காக வேண்டி சென்றிருப்பார்கள். தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஹஜ்ருல் அஸ்வத்திலே வந்து ஹஜர் அஸ்வத்தை பார்த்து சொல்வார்கள், நீ வெறும் கல் என்று நான் அறிந்திருக்கின்றேன், நீ வெறும் கல் என்று நான் அறிந்திருக்கின்றேன், நீ நன்மையும் பயக்க மாட்டாய், தீமையும் யாருக்கும் விளைவிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கல் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு முத்தமிடுவதாக நான் பார்க்கவில்லை என்று சொன்னால் நான் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன் என்று அந்த கல்லை பார்த்து சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனால் நான் செய்கின்றேன், இதுல எந்த ஒரு அறிவுக்கும் இங்கே வேலை இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக கூறினார்கள். அடுத்ததாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை எந்த அளவிற்கு தேடி தேடி கடைபிடித்தார்கள் என்பதற்கு பலவிதமான ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் நமக்கு இருக்கின்றது. ஒரு முறை அவர்களை பற்றி சொல்லும் போது நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், காணபுல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யத்தத்தபஉ ஆசார ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை மீது ஒரு காதல் கொண்டிருந்தார்கள், அளவு கடந்த காதல் கொண்டிருந்தார்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டார்கள் என்று சொன்னால் அங்கே தொட்டு பார்ப்பார்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார்கள் என்று சொன்னால் நம்ம அங்கே அமர்வார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள் என்று சொன்னால் அவங்க நடப்பார்கள். அங்கே சாய்ந்திருந்தார்கள், சாய்ந்து உட்கார்ந்து இருந்தார்கள் சொன்னால் அங்கே சாய்ந்து உட்கார்வார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு அமைதியான சூழ்நிலைகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில சமயத்தில் பிரயாணத்தில் சென்று கொண்டிருப்பார்கள், அப்பொழுது தங்களுடைய வாகனத்தை மேய விடுவார்கள், அலைய விடுவார்கள். அலைவிடும் போது என்ன வாகனத்தை விடுறீங்களே அப்படின்னு கேட்டு முக்கிய சகாபாத்தை கேட்பாங்க, அந்தக்கூடிய தாபியங்கள் கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்களா, என்னுடைய வாகனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனம் எங்கெல்லாம் மிதித்ததோ அங்கே என்னுடைய வாகனமும் மிதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார். அடுத்த இன்னொரு விஷயம் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி வருகின்றது. உஸ்மான் பின் மக்ரூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒஃபாத்தாகி விடுகின்றார்கள், மதீனாவிலே ஒஃபாத்தாகி விடுகின்றார்கள். உஸ்மான் பின் மக்ரூன் அவர்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை தழுவியவர்கள், மதீனாவிலே அவர்கள் மரணம் அடைந்து விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அவரை பின்பற்றி அவர்கள் தொழுகை வைத்து அடக்கம் செய்துவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை சமமாக்கி விட்டு பக்கத்தில் அருகில ஒரு பாராங்கல் இருக்கின்றது, அதை எடுத்து தருமாறு சஹாபா பெருமக்கள் இடத்திலே சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் தூக்கி பார்க்கின்றார்கள், மிகவும் கனமாக இருக்கின்றது, இரண்டு பேர் மூன்று பேர்லாம் சேர்ந்து தூக்க முடியாத ஒரு பாராங்கல்லாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்க முடியவில்லை, சஹாபாக்கள் சிரமப்படுவதை பார்த்துவிட்டு தாங்களே தூக்கி உஸ்மான் மகன் ரதியல்லாஹுடைய தமிழருடைய தலைமாட்டிலே அந்த கல்லை வைக்கின்றார்கள். அதை
மதீனாவாசிகள் ஒரு நடைமுறையாக கொண்டு வந்து விட்டார்கள். யார் இறந்தாலும் அவருடைய தலைமாட்டிலே ஒரு கல்லை வைப்பது என்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுதும் நாம் ஜன்னத்துல் பக்கீலை பார்க்கலாம், அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கபருக்கும் முன்னாலும் ஒரு கல் இருக்கும், பாராங்கல் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் முடிந்து விட்டது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலம் முடிந்து விட்டது, நான்கு கலீஃபாக்களுடைய காலங்கள் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு மர்வான் வருகிறார், ஆட்சியாளராக மர்வான் வருகின்றார்கள். அவருடைய காலத்திலே எல்லா கபர்களையும் தரைமட்டமாக ஆக்க வேண்டும், கபருக்கு மேலே எதுவும் இருக்கக்கூடாது என்று எல்லாத்தையும் எடுப்பதற்காக என்று கட்டளையிடுகின்றார். அப்பொழுது உமர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரிடத்திலே சென்று, ஓ மர்வானே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்லை உஸ்மான் பின் மதூன் ரலியல்லாஹுடைய தன்னுடைய தலைமாட்டிலே வைத்தார்கள், நீ அதை அகற்ற பார்க்கிறாயா? அது ஒருபோதும் நான் செய்யவிட மாட்டேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். உடனே அதை ஏற்றுக்கொண்டு மர்வானும் அதை அந்த அந்த கட்டளையை அவர் திருப்பி வாபஸ் வாங்கிக் கொண்டார். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லாஹுடைய சின்னத்திலே மிகவும் பிடிப்பாகவும் அதை மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலுடனும் சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தவாப் செய்ய சென்றிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் கேட்கின்றார், இப்னு உமரே அப்பொழுது கேட்கின்றார் ஒரு மனிதர் கேட்கின்றார் இப்னு உமரே ஹஜ்ரல் அஸ்வதை தொடுவது சுன்னத்தா? சுன்னத்தான்னு கேட்கிறாங்க. ஆமான்னு சொல்றாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆமான்னு சொல்றாங்க. இப்போ மிகப்பெரிய கூட்டமாக இருக்கின்றது, இந்த நேரத்திலே நான் முந்தி எடுத்துக் கொண்டு போய் அதை நான் தொட வேண்டுமா என்று கேட்பதற்கு அவர் அரபியில கேட்கின்றார், அரஐத இன் ஸுஹிம்து, நான் அதிகமாக கூட்டத்தில் மாட்டிக்கொண்டாலும் நான் ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிட வேண்டுமா, தொட வேண்டுமா என்று கேட்கின்றார். அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இந்த அரஐதெல்லாம் யமன்லயே வச்சுக்கோங்க. அவங்க யமன் காரன், அந்த மனிதர் யமன்காரு. இந்த அராயத்தை யமன்ல வச்சுக்க, இது மக்கா. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடுவதை பார்த்து அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி நான் முத்தமிடுவேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காதல் கொண்டிருந்தார்கள். அவருடைய சுண்ணத்தை பேணக்கூடிய விஷயத்தில மிகவும் பேணிக்கையாக இருந்தார்கள், அதை மிகவும் கவனத்தோடு கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்பொழுது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துடன் எந்த அளவுக்கு தொடர்புடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்துகளை கட்டுப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆடை அணியும் போது சுன்னத்துகளை கட்டுப்படுத்தியிருக்கின்றார்கள். உணவு உண்ணும் போது சுன்னத்துகளை கட்டுப்படுத்தியிருக்கின்றார்கள். தண்ணீர் குடிக்கும் போது சுண்ணத்தை கட்டுப்படுத்தியிருக்கின்றார்கள். கழிவறைக்கு செல்லும் போது துஆக்களை கட்டுப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த அனைத்து சுண்ணத்துகளையும் சிறிய சிறிய சுண்ணத்துகளை நாம் செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஸ்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.